கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் இப்பொழுது கேட்கப் போகின்ற பாடல் மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல. இந்த பாடலை 1973 ஆண்டு இசை அரசர் ஐயா ஸ்வென் பீட்டர் அவர்களது 40வது வயதில் எழுதிய ஒரு பாடலாகும். அண்ணன் ஏ ஸ்வென் பீட்டர் அவர்கள் எழுதிய அநேக பாடல்கள் இன்று வரை கிறிஸ்தவ பாடல் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. அதுதான் உண்மை. காலத்தால் அழியாத ஒரு பாடலை நமக்கு அவங்க கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அது மிகவும் பாராட்டத்துக்குரிய, மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு பாடலாக இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க நேரடியாக நான் வந்து பார்த்தப்பறம் தான் தெரியுது அவங்கக்கிட்ட எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. ரொம்ப தாழ்மையானவங்க. எனக்கு பார்க்க அவங்ககிட்ட பேசும்போது அவங்க ஒரு பெரிய தீர்க்கதரிசி மாதிரியும் எனக்கு அது தெரியுது. அதனால் என்னுடன் வந்திருந்த யேசுதாசன் அவங்கக்கிட்ட சில தீர்க்கதரிசன வார்த்தைகள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது சீக்கிரமாக நிறைவேறும் என்று நான் நினைக்கிறேன். 42வது சங்கீதத்தை தனது 40வது வயதில் மிகவும் அருமையாக பாடல் எழுதியிருக்கிறார்கள். இன்றும் விசுவாசிகளை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள். எதிரிகளால் நீ ஏங்கி ஏன் தவிக்கிற, அந்த வசனத்தை வச்சு எழுதிக்கிறத பாருங்கள், மிகவும் அபாரம். அந்த பாடலை அவங்களுடைய கீபோர்டில் வாசிக்கிறாங்க, கேளுங்களேன்.